சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் திருவருட்பயன் என்ற நூலில் இருந்து 81வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 8 அதிகாரங்கள் நிறைவு பெற்ற நிலையில் 9வது அதிகாரமாக இருக்கக்கூடிய 5 அருள் நிலை என்ற தலைப்பின் கீழ் அமைந்த அதிகாரத்தில் இருந்து ஒவ்வொரு பாடலாக சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 81வது பாடல். அருள் நூலும் ஆரணனும் ஆரணமும் அல்லாதும் 5 பொருள் நூல் தெரிய புகின். அதாவது இன்றைய காலகட்டத்தில் நாம் எந்த புத்தகத்தை எடுத்தாலும், அதாவது சிவம் சார்ந்த புத்தகமாக இருக்கும் அல்லது அவம் சார்ந்த புத்தகமாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அந்த குறிப்பை சொல்லி அருள் செய்கின்ற பாடல்தான் இந்த பாடல். அதாவது அருள் நூல் என்று சொல்லப்படுகின்ற ஆகமங்களும் ஆரணங்கள் என்று சொல்லப்படுகின்ற நமது திருமுறைகளும், இது சாத்திரம் வேதம் திருமுறைகள் என்று பெருமானின் சிறப்பை எடுத்து ஓதும் நூல்கள் அல்லாது வேற எதை எடுத்தாலும் அது எல்லாமே 5 வடிவம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ என்ன பொருள்னா, எந்த நூல் நம்மளை சுற்றி இருக்கிறத நாம் எடுத்தாலும் அது 5 வடிவமாக நாம் பார்க்க முடியும். நூல்களுக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் புத்தகம் படிப்பதை நிறைய பேர் மறந்துட்டோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா PDF இருக்குதா, நம்ம கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ண முடியுமா, இல்லைன்னா நம்மளுடைய ஃபோன்லேயே பார்க்க முடியுமா, அல்லது கிண்டில் வேர்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா படங்களும் சரி, அதாவது ஒளி வடிவத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களும் அதே நேரத்தில் சினிமா மாதிரி உள்ள படங்களும் சரி புத்தகங்களும் சரி, நமக்கு தாளில் எழுதி வச்சிருக்கிற புத்தகங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் 5 அடக்கி விடலாம். என்ன குறிப்பு அப்படின்னா, பெருமானை பற்றி பேசுகின்ற நூல்களாக நமக்கு திருமுறைகளும் சாத்திரங்களும் வேதங்களும் இருக்கின்றது இல்லையா, அது எல்லாம் சிவ என்று சொல்லப்படுகின்ற அந்த 2 எழுத்துக்களில் அடங்கிவிடக்கூடியது. அடுத்தது நம்மை பற்றின புத்தகங்கள், அதாவது நம்மை அழகுபடுத்திக்குவது எப்படி, என்றும் இளமையாக இருப்பது எப்படி, அப்புறம் உடல் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி, எப்படி நாம் வந்து இன்னும் நிறைய படிக்கலாம், நிறைய நம்மளுடைய ஞாபக சக்தியை வளர்த்து கொள்ளுவது, இப்படியான நிறைய புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாம் யகாரம் என்று சொல்லப்படுகின்ற உயிர் சம்பந்தப்பட்ட புத்தகங்களாகவோ அல்லது நூல்களாகவோ நாம் பார்க்கின்றோம். சரி, இவ்வளவுதானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அடுத்து நம்மளை சுற்றி வேற என்ன மாதிரியான புத்தகங்களை நாம் பார்க்க முடியும்? ந ம என்று சொல்லப்படுகின்ற இந்த 2 இருக்க முடியும். அது என்ன ந ம என்றால், ந என்று சொல்லப்படுவது உலக பொருட்கள் சம்பந்தப்பட்டதாகவும் ம என்று சொல்லப்படுகின்ற ஆணவம் சம்பந்தப்பட்டதாகவும் தான் அனைத்துமே இருக்கின்றது. அதாவது இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொருள் ஈட்டுவது எப்படி, அப்புறம் பொருள் சம்மந்தப்பட்டு, அதாவது இப்போ செடி வளர்க்குறது எப்படி, பூ வளர்க்குறது எப்படி, இப்படி நிறைய புத்தகங்கள் நம்மளை சுற்றி இருக்கு. குழந்தை வளர்ப்பது எப்படிங்கிற புத்தகம் கூட இப்போ வந்துருச்சு. புத்தகத்தை பார்த்து வளர்க்க வேண்டிய ஒரு நிலையில் தான் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போ யோசித்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நமக்கு ந ம சி வ ய என்று சொல்லப்படுகின்ற 5 அடக்க வல்லது. யோசிச்சு பாருங்கள், இதை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? இந்த உலகத்தில் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் அதை இந்த 5 என்று சொல்லப்படுவதில் அடக்கி விடலாம். அதனால தான் நீங்கள் உண்மை விளக்கம் நூல் ஞாபகத்துக்கு இருந்ததுன்னா அதில் ஒரு பாடல் வரும். இந்த இது 5 என்று சொல்லப்படுவது வெறும் எழுத்தாக இருந்தால் அது அழியும் எழுத்தாகுமோ என்று நமக்கு மனவாசகம் கடந்தார் கேட்க மெய்கண்டார் அதற்கு பதில் சொல்லுவதாக அமைத்திருப்பார். என்னன்னா, வெறும் சொல்லாக இருந்தால் அது அழியும், ஆனால் அது குறிக்கின்ற பொருள் என்றுமே நிலையாக இருக்கின்ற பொருள் என்பதனால அதுக்கு அழிவு கிடையாது அப்படிங்கிற குறிப்பை சொல்லி அருள் செய்வதை நாம் இங்கே நினைவில் கொள்ளத்தக்கது. ஆக இந்த உலகத்தில் எதை எடுத்தாலும் புத்தகமாக ஒளி
ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய புத்தகங்கள் எதை எடுத்தாலும் சரி அனைத்தையும் ஐந்தெழுத்து என்பதில் அடக்கிவிடலாம் என்ற நிதர்சனமான உண்மையை சொல்லி அருள் செய்கின்ற 81வது பாடல். அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.